Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெஜ் எக் ரோல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரீட் சைடில் நம்ம சாப்பிட்ருப்போம், நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க, அதுக்கு நான் என்னென்ன வெஜிடபிள் எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொட்டைகோசு, கேரட்டும் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வெள்ளரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் கிரில்டு சிக்கன் கூட பொடியாக நறுக்கி அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ் வேணும் அப்படிங்கிறவங்க, இல்லை நார்மலாக சிக்கனை வேக வச்சு அப்படி கூட ஃபைனாக சாப் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா பொடியாக நான் கிரேட் பண்ணி எடுக்க போகிறேன். சாப்பரில் தான் பண்ண போகிறேன், ஏன்னா நல்லா பொடியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சாலடில் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பொடியாக நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து அதை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எல்லா காய்கறியும் நம்ம பச்சையாக அதில் சேர்த்திக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியும் கூட நம்மளுக்கு. சாலட் பிடிக்காது அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதில் என்னென்ன நம்ம ஆட் பண்ணணுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். அது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமனும் வந்து ஒரு ஸ்பூன் லெமன் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா நம்ம சாலட் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டே நம்ம ஏன் செஞ்சு வைக்கிறோம், அந்த சப்பாத்தி எல்லாம் டோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த லெமனில் நல்லா அந்த வெஜிடபிளெலாம் ஊறி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு இதை பண்ணிடுங்க, சாலடை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் எல்லாம் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை ஒரு சைடு வச்சிடலாம். இன்னொரு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து ரெண்டு முட்டையும் நான் உடச்சி ஊற்ற போகிறேன். முட்டை வேண்டாம் வெஜிடேரியன் அப்படிங்கிறவங்க இந்த இதில் முட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மீதியெல்லாம் அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டையில் வந்து கொஞ்சம் சால்ட்டு பெப்பரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிடுங்க. நம்ம ஆம்லேட்டுக்கெல்லாம் பீட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரோலு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ரோல்னால் ஒரு முட்டை, நான் ரெண்டுங்கிறனால ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தோசை தவாவும் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, சப்பாத்தி மாவு, அதை தேய்ச்சி அந்த சப்பாத்தி வந்து ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் இது வந்து கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவில் கூட பண்ணலாம், அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்டில் வந்து நம்ம ரோல் வாங்கி சாப்பிடுவோம், எக்ஸாக்டாக அந்த டேஸ்ட் வரும். கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுங்கிறனால கோதுமை மாவில் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இங்கே வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த எக்கை வந்து ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சம்தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா நான் ரெண்டு முட்டையும் பீட் பண்ணி வச்சுருந்தேன். இதை நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது சப்பாத்தியில் ஒரு சைடு மட்டும் நம்ம அந்த முட்டையை வந்து ஊற்றுறோம். இதை வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ அந்த முட்டை வந்து குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா சப்பாத்தி ஆல்ரெடி உங்களுக்கு வெந்துருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்ம முட்டை வந்து அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த லேயரை வந்து மேலே வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் இப்போ மைனஸ் அப்ளை பண்ணுறேன். மைனஸ் வந்து நீங்கள் என்ன ஃப்ளேவர் மைனஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டிலே எப்படி மைனஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து நான் வந்து டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா இது ரெட் சில்லி சாஸ், இல்லை வந்து க்ரீன் சில்லி சாஸ் அது வேணும்னா அது கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க அதை கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சாலட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் துருவின சீஸு அந்த மாதிரி கூட ஃபில்லிங் வச்சுக்கலாம். அதே மாதிரி வெங்காயம் வந்து
அந்த இதுலேயே நம்ம சாலட்ல ஆட் பண்ணியிருக்கோம், அது இல்லாமல் இன்னும் வெங்காயம் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கூட அதை ஸ்லைஸ் பண்ணி இதில் வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை ரோல் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் எக் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வெளியே தான் குக் பண்ணியிருப்போம் அந்த சப்பாத்தி, உள்ளே வந்து ராவாக இருக்கிறதுனால உங்களுக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி என்கிட்ட கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கிறவங்களும் வந்துட்டு நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிற கமெண்ட்டையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.